வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ விருமன் படத்தோட ஷூட்டிங் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அதித்தி சங்கர் வந்து இயக்குநருக்கு ஒரு கட்டளை அது என்னங்கிறத பார்க்கலாம் ஓப்பனிங்கில் வந்து முத்தையா அந்த வாட்டி சாங் எதுவும் வைக்க வேணாம் ஃபீமேல் லீடுக்கு அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாரு இந்த விஷயம் வந்து அதித்தி சங்கருக்கு தெரிஞ்சோன்னா இல்லை இல்லை எனக்கு கண்டிப்பாக ஓப்பனிங்கில் சாங் வேணும் அந்த சாங் கிராண்டாக இருக்குங்கிறதுனால மட்டும்தான் உங்கள் படத்துக்கே நான் வந்து நடிக்க வந்தேன் ஏன் நான் சாங் வேணும்னு கேட்குறேன்னா அப்போ தான் வந்து சன் மியூசிக்கில் அடிக்கடி போடுவாங்க ஏன்னா ஃபேமஸ் ஆவேன் இன்னொன்று வந்து பிஎன்சி ஆடியன்ஸுக்கு நான் இன்னும் ரீச் ஆவேன் அப்போ தான் நான் வந்து கேரியர் வந்து சூப்பர் க்ரோத்தாக இருக்கும் என்னம்மா ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ உஷாராக இருக்கியம்மா நீ சங்கர் பொண்ணு தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் தான் அசிஸ்டண்ட்டாக சேரணும் போல இருக்கே அப்படின்னு முத்தையா நினைக்கிறாப்புல போன வாரம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன படம் தான் லாபமும் தலைமையும் ரெண்டுமே தேட்ரிக்கல் டிசாஸ்டர்னே சொல்லலாம் பல இடத்துல வந்து ஷோ பிரேக் ஆகிருக்கு மக்கள்கள் மினிமம் பத்து பேர் கூட வராத நிலமையினால் ஷோ பிரேக் பண்ணிட்டாங்க பெரிய ஆர்டிஸ்ட் படம் வந்தால் தான் மக்கள்கள் திருப்பியும் தேட்டருக்கு வருவாங்களா இல்லாட்டி நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் மூலிமா வெற்றி கண்டு மக்கள்களை தேட்டருக்கு கொண்டு வருவாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் கோடியில் ஒருவன் இந்த படத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது ஸ்னேக் பிக் பார்த்தோம் உண்மையிலே சூப்பராகவே அமைஞ்சிருந்துச்சி விஜய் ஆண்டனி வந்து மாசாக நடிச்சிருந்தாப்ல பக்கா கிரைம் த்ரில்லராக அமைய போது நான்கிற சலீம் கேரக்டர் எனக்கு ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதோட ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படமும் அர்பஜன் நடிச்சிருக்காங்க லாஸ்ட்லியாக பாஸில் நடிச்சிருந்தனால இதுவும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அர்ஜுன் தான் இந்த படத்தில் வந்து லீடாகவே ப்ளே பண்ணுறாங்க ஃபைட் பண்ணி நாலு பேரையும் ஜெயிலேருந்து இவர் மீட்டாராக இல்லையான்னு தான் கதையாக அமைஞ்சிருக்கு அடுத்தது வந்து அனேபிள் சேதுபதி அனேபிள் சேதுபதி வந்து ஸ்டாரில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க விஜய் சேதுபதி வந்து நடிச்சிருக்காப்பில் அது வந்து ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு வீடு மாதிரி காட்டுறாங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்து பேய் இருக்குது அந்த பேய்கிட்ட இருக்கும்போது இவங்களாம் அந்த வீட்டிலேருந்து வெளில வந்தாங்களா இல்லையா தான் கதை ஃபன்னாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறோம் பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு அதே மாதிரி டாக்டர் வந்து அக்டோபர் ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெட் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க உதயநிதி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படி ரிலீஸ் பண்ணால் தான் சன் டிவியில் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதில் ஒரு ஃபன்னான விஷயமே இருக்குது நீ வந்து தேட்டரை ரிலீஸ் பண்ணு ரிலீஸ் பண்ணாமல் ஆனால் நான் தீபாவளிக்கு ஆறு மணிக்கு சன் டிவியில் நான் போட்டே ஆவேன் ஆ நான் போட்டே ஆவங்கிற மாதிரி சன் டிவி சொன்னதுனால ஏழாம் தேதி அக்டோபர் ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரெ ரெட் அடுத்தது எனிமி இதுவும் வந்து பூஜா ஹாலிடேஸில் தான் வரப்போகுது அக்டோபர் தேதி எனிமி வரப்போகுது இந்த படத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ட்ரைலர்லாம் வேறு லெவலில் இருக்குது சூப்பர் ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லராக இது அமையப்போகுது ஆர்யாவும் விஷாலும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க இந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியுது மாஸ்டர் மாதிரியே சூப்பராகவே இருக்குது பாகுபலி மாதிரியே நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அரண்மனை தெரி சொல்லவே தேவையில்ல சுந்தரிசி தான் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆனால் அவங்க வந்து கை மாற்றினது வந்து ரெட் ஜெயின் ஃபிலிம்கிட்ட வந்து கைமாற்றிருக்காங்க இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனான மூவி இது வந்து அக்டோபர் பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுவும் பூஜை ஹாலிடேஸ் ரிலீஸ் தான் இப்போ ரெட் வந்து கண்டினியூஸாக பெரிய பெரிய படம்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற அண்ணாத்த படமும் ரெட் ஜெயிண்ட் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க ஈவன் சன் பிக்சர்ஸே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் ரெட் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கிறனால தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படமா அமைய போது சாண்ட் பிக்சர்ஸ்க்கு